இரண்டகம் படுதல் பெலிசுனே பாவத்திற்கு சமம் என்று சொன்னேன். இரண்டகம் என்ற பெலிசுனித்தால் எப்படி மந்திரவாதியை பார்த்தால் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குதோ, பாதிப்புகள் இருக்கோ, அதே பாதிப்பு இரண்டகம் என்ற பெலிசுனித்தால் இருக்கு என்று விளக்கமாக எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு நீ பாவரிக்கு செஞ்சால் நாளைக்கு அது ஓடும். இவ்வகையான பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் இன்றி வேறு எதுலேயும் புறப்படாது. அது புறப்பட்டு போக ரெடியாக இருக்குது. உபாச ஜபம் தேவை. பிசாசும் புறப்பட்டு போக ரெடியாக இருக்குது. உபாச ஜபமும் பாவரிக்கையும் தேவை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். உபாச ஜபமும் பாவரிக்கையும் ஜனங்களுக்குள்ளே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும். ஏன்னா மந்திரவாதியை பார்த்தா தான் பில்லிசுனின்ட்டு நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அது இருக்குது, அதோடு கூட சேர்த்து ரெண்டகம் பண்ணுறது பில்லிசுனிய பாவத்திற்கு சமம். அடித்து ஒன்று சாமியில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நீ பாவரிக்கை செஞ்சு உபவாசத்தோடு காத்திருந்தீன்னா நாளைக்கு பேய் ஓடுறத கண்ணால் பார்ப்ப. அது புறப்பட்டு போக ரெடியாக எத்தனைச்சு ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம உபவாச ஜபம் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். அது நீ உபாசம் ஜனம் ஜபம் பண்ணி பாவரிக்கை பண்ணிட்டாலே நீ ஓடுன்னு கூட நீ சொல்ல வேண்டியதில்லை. நீ பாவரிக்கை பண்ணி நீ உபவாசத்தோடு ஜெபிச்சாலே இவ்வகையான பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினால் புறப்பட்டுரும். ஓடி தலைதெறிக்க அலறி அடித்து ஓடும். ஆமென். உபவாச ஜபத்தையும் பாவ ரெண்டகமன்றது பில்லிசுனிய பாவத்திற்கு சமம் என்று தங்கள் பிள்ளைகள் பாவத்தையும் தங்கள் பாவத்தையும் குடும்பத்தினர் பாவத்தையும் அறிக்கையிட்டு ஜெபிக்க உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் அவர்கள் பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் ஓடுவதை காண்பார்கள். உபவாச ஜபம் இதை தினங்களுக்குள்ளே பரிசுத்த உபவாசனாலே நியமியுங்கள். யோவேல் 2:15. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிசாசுகள் ஓடுவதை காண்பீர்கள், அற்புதம் நடக்கும். ஆமீன். ஆமீன்.